நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இன்ஃபார்மர் இன்ஃபார்மர் செக்டார் லோன்ஸ். சரியா, ஃபார்மல் பற்றி படுத்து ஃபார்மல் பற்றி படுத்தாச்சு. அப்போ இன்ஃபார்மல், ஃபார்மல்னால் முறையான லோன்கள். ரெண்டாவது வந்து என்னது, முறையற்ற அப்படிங்கிறப்ப அதில் யார் வரா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வாங்குறதோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்குறதோ, இல்லை ஒரு மணி லெண்டர்ஸ்கிட்ட போய் வாங்குறது, இல்லை ஒரு எம்ப்ளாயிட்ட வாங்குறது, இந்த மாதிரியான லோன் எல்லாமே, இந்த மாதிரியான கடன்கள் எல்லாமே நம்ம என்ன, லோனுனாலே உனக்கு கடன் தான் அப்படி தானே. அப்போ இந்த மாதிரி வாங்குகிற கடன்கள் எல்லாமே இன்ஃபார்மலில் வரும். இந்த இன்ஃபார்மல் கடன் வழங்குறவங்க வந்து என்னது, அவங்க அவங்களோட கடன நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்யறதுக்கு எந்த விதமான ஒரு அமைப்பும் கிடையாது. அது அவங்களோட சொந்த பணத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, எவ்வளோ வேணாலும் வட்டி கொடுக்கலாம், எத்தனை பர்சன்டேஜ் வேணாலும் அவங்க கொடுக்கலாம். அப்படிதா அந்த பணத்தை வாங்குறதுக்கு அவங்க எந்த மாதிரியான முறைகளை வேணாலும் அவங்க ஃபாலோ பண்ணலாம். இதை வந்து யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது. சரியா, இது வந்து ஒரு குறிப்பு, இவ்வளோ தான் வட்டி கொடுக்கணும், இவ்வளோ தான் வட்டி வாங்கணும், இந்த அளவுக்கு தான் அமௌண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி தான் அப்படி எதுவுமே கிடையாது. இதுக்கு எந்த விதமான சோர்ஸும் தேவை கிடையாது. புரிஞ்சிச்சா? அப்போ உங்கள் பணம் வரும் அவசரத்துக்கு கேட்ட உடனே அவங்க கொடுக்குறாங்க, அதுக்கான வட்டியை அவங்க சொல்லிடுவாங்க. அந்த வட்டியை அவங்க மாதம் மாதம் அந்த இதை வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு விதிமுறைகளும் கிடையாது. எத்தனை பர்சன்டேஜ் வட்டி விகிதமே இதுக்கு கிடையாது. சரியா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வட்டியில் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ இதுதான் இன்ஃபார்மல் செக்டார் லோன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த லோனோட கிரெடிட் என்னன்னு பார்க்குறப்ப, உனக்கு பேஜ் நம்பர் 48-49லாம் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. சரியா, கிராஃப் ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், சோர்சஸ் ஆஃப் கிரெடிட் ரூரல் ஹவுஸ்ஹோல்டு, இன்னொன்று அர்பன் ஹவுஸ்ஹோல்டு, ரெண்டு கொடுத்துருக்காங்க. கிராமப்புறத்துலையும் நகரப்புறத்துலையும் எந்த மாதிரியான முறைகளில் இந்த லோன் வந்து எந்த லோனை அதிகமாக வாங்க, ஃபார்மர் செக்டர் அதிகமாக வாங்குறாங்களா இல்லை இன்ஃபார்மர் செக்டர் அதிகமாக வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பெரும்பாலும் இந்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய, டவுன் சைடு இருக்கக்கூடிய ஏழை குடும்பங்கள் தான் அதிகமாக 85% பணம் எங்கேருந்து வாங்குறாங்கன்னா இன்ஃபார்மர் செக்டர்ஸில். ஏன்னா அந்த ஏழை மக்களுக்கு கவர்மெண்ட் கேட்கக்கூடிய சோர்ஸ் வந்து அவங்கள்ட்ட கிடையாது. ஏதோ பத்தனை கேட்பாங்க, ஒரு கேரண்டி சைன் போடுறதுக்கு ஒரு ஆள் கேட்பாங்க. அப்போ இதெல்லாமே அந்த ஏழை மக்களால் வாங்க முடியாது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு பக்கத்தில் யாரோ வட்டி கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட போய் என்ன செஞ்சுறாங்க, பணத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ இந்த மாதிரி 85% மக்கள், ஏழை மக்கள் என்ன செய்கிறாங்க, அதிக வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. சரியா, அதே மாதிரி இந்த நகர்ப்புறத்தில் ஒரு 10%, அதாவது நார்மல் குடும்பம், வேலை பார்க்குற குடும்பம், மிடில் கிளாஸ் குடும்பம் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா 10% தான் இன்ஃபார்மல் மூலமாக வாங்குகிறாங்க மணி லெண்டர்ஸ்ட்டை. மற்ற 90% லோன் ஃபுல்லாகவே அவங்க இந்த ஃபார்மர் செக்டர், ஏன்னா அவங்க ஏதோ ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான அந்த அவங்க சோர்ஸ், அவங்க கேட்கக்கூடிய எல்லா சோர்ஸையுமே இவங்களால ரெடி பண்ண முடியும். புரியுதா, அவங்க கேரண்டிக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரலாம், அவங்க சம்பளம் இருக்குது, அப்போ அந்த சேலரியோட அக்கம் இதை காமிக்கலாம். அப்போ இந்த மாதிரியான நிறைய முறைகள் வந்து இவங்களுக்கு இருக்கிறதுனால 90% மக்கள் வந்து இந்த பேங்க் மூலமாகவும் கோஆப்ரேட்டிவ் மூலமாகவும் தான் லோன் வாங்குகிறாங்க. ஆனால் ஏழை மக்கள்கள் பெரும்பாலும் 85% மேலே என்ன செய்கிறாங்க, எல்லாருமே இந்த இன்ஃபார்ம் மணி லெண்டர்ஸ்டையோ இல்லை சொந்தக்காரங்கள்ட்டையோ பக்கத்துலேயோ இந்த மாதிரியான கடன் வாங்குறது தான் அதிகமாக இருக்குது. சரியா, ஏன்னா இந்த கிராமப்புற மக்கள் வந்து அவங்க மொத்த தேவையுமே கடனில் தான் இருக்குது. அவங்க விவசாயம் பண்ணுறது அவங்களுக்கு ஃபுல்லாகவே நிறைவாகவே இருக்காது, அவங்களோட தொழில் அப்படி இருக்குது. அப்போ அவங்களுக்கு மாதத்துக்கு இவ்வளோ வருமானங்கிறது அவங்க கணிக்க முடியாத ஒரு தொழில் அவங்க தொழில். அப்போ இந்த இது வந்து பாதி மட்டும்தான் அவங்க கடன், பேங்க்கில் வாங்கக்கூடிய கடன்கள் வந்து இவங்களோட பாதி தேவையை தான் நிவர்த்தி செய்ய முடியும். அதாவது விவசாயத்துக்கு தேவையான பொருளை மட்டும்தான் அவங்களால யூஸ் பண்ண முடியுமே தவிர, அவங்களோட சொந்த லைஃபுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையானதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, வெளியில் அவங்க கடன் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. புரிஞ்சிச்சா? அப்போ இந்த மாதிரி கடன் வாங்குறப்ப இந்த ஏழை மக்கள் தான் அதிக வட்டிக்கு அதிக அளவு கடன் வாங்குறாங்க அப்படிங்கிறது இந்த கிராஃப் மூலமாக உனக்கு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரியா, கோஆப்ரேட்டிவ் மூலமாக வாங்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, இதே கவர்மெண்ட்டில் சேர்ந்தவங்க மற்ற இந்த மாதிரி எல்லாமே உனக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த பிக்சரையும் இந்த கிராஃபையும் கீழே இருக்க கிராஃபையும் நீ ஒரு தடவை நல்லா பார்த்து வச்சுக்க. சரியா, இந்த பார்த்தாலே உனக்கு தெரியும் ஃபார்மர் செக்டர்ஸில் எவ்வளோ பேர் வாங்குறாங்க, இன்ஃபார்மர் செக்டர்ஸ் வந்து எவ்வளோ பேர் வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஒவ்வொரு லெசனும் முடிச்சு டாப்பிக்கும் முடிய முடிய நீ அந்த டாபிக் அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உனக்கு ஈஸியாக புரியும். இது எல்லாமே நீ புதுசாக படிக்கிற பாடம். 9th படித்த எக்கனாமிக்ஸ் வேறு, 10th படிக்கிற எக்கனாமிக்ஸ் வேறு. புரிஞ்சா? அதனால் இது எல்லாமே நீ என்ன செய்யணும், நடத்த அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன்னா உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இதான் லாஸ்ட் டாப்பிக்கு, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஃபார் த புவர். சரியா, இப்போ புக்கில் பேஜ் நம்பர் 50-51 இருக்கக்கூடிய டாபிக். சரியா, இப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு சொன்னால் சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரியா, ஷார்ட்டாக என்ன சொல்கிறோம், ISHG அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இது வந்து முந்தைய காலங்களில் கிடையாது,
இப்போ காலங்களில் தான் இந்த மாதிரி சுய உதவிக்குழுக்கள், இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஏன்னா இந்த ஏழை மக்கள் தான் அதிக அளவுக்கு என்ன செய்கிறாங்க, இந்த இன்ஃபார்மஸ் லோன்ஸ் நிறையா கடன்கள் வாங்குகிறாங்க. அப்போ அந்த கடன் அவங்களால அடைக்க முடியாமல் அவங்க மேலும் மேலும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஒரு சுய உதவிக்குழு மாதிரி ஒரு குரூப் ஆரம்பித்து அது மூலமாக அந்த மக்களுடைய ஒரு வாழ்க்கை முன்னேற்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்டது தான் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம். சரியா, இது எதுக்காக இருப்பீங்கன்னா, இந்தியாவில் பெரும்பாலும் என்ன செய்யறாங்க, எல்லா கிராமத்துலேயும் எல்லா இடங்களையும் பேங்க் கிடையாது. அப்போ அந்த பேங்க் இல்லாத மக்கள் அந்த பேங்க்கில் போய் கடன் வாங்க அவங்களால முடியாது. அதுக்கு தேவையான ஆதாரங்கள் கேரண்டி இதெல்லாம் இல்லாதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, மற்ற மணி லெண்டர்ஸ்ட்டை போய் வாங்குறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன அமைப்புகளை உருவாக்குறாங்க. இது மூலமாக அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா நம்ம 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க, ரூரல் ஏரியாவில் எல்லாருமே என்ன செய்வாங்க, 100 நாள் வேலை திட்டம் போவாங்க. அப்போ அவங்க 100 நாள்னால் அவங்களுக்கு அதுக்கான சம்பளம் அவங்களுக்கு கிடச்சிருது. கொஞ்சம் அப்போ 100 நாளுங்கிறப்ப ஒரு 3 மாதத்துக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் அவங்க பணம் வாங்கிக்கிறாங்க. சரியா, இப்போ இந்த பணம் இந்த பணத்து மூலமாக அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட சின்ன சின்ன தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ண முடியுது. சரியா, இந்த குழுக்கள் மூலமாக அவங்களுக்குள்ளே லோனு வாங்குற மாதிரியான ஒரு முறைகளும் இதில் இருக்குது. இந்த சுய உதவிக்குழுவில் என்ன செய்கிறாங்க, அவங்களே ஒரு லோன் கொடுக்குறாங்க. இவங்களே ஒரு 100 பேர் 50 பேர் இருக்காங்கன்னா அந்த 50 பேர் ஒரு அவங்களோட சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை சேர்த்துக்கிறாங்க. அதை யார் ஒருத்தருக்கு தேவைப்படுறப்ப அதை கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை பிரிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, இது எல்லாமே பேங்க் மூலமாக தான் நடைபெறுது. ஆனால் இந்த பணங்களை வந்து இவங்களே அதில் ரெடி பண்ணி அவங்களே அந்த லோனுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு உரம் வாங்குறதுக்கோ ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கோ ஏதோ ஒரு சின்ன இதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பணங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ இது வந்து அதிக மணி லெண்டர்ஸ்ட்டை போய் அதிக இன்ட்ரெஸ்ட்டில் பணம் வாங்குறதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு முறை என்னது, இந்த ஏழை மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த சுய உதவிக்குழு அப்படிங்கிறது பெரும்பாலும் பெண்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக தான் இருக்குது. ஏன்னா மற்ற பகல் நேரங்களில் பெண்கள் சும்மா இருக்கிற நேரங்கள் இந்த மாதிரி 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிறாங்கன்னா அங்கே அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வேலை கொடுத்துருவாங்க. இந்த பகுதியை இது க்ளீன் பண்ணணும், இந்த பகுதி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேலை சொல்லிடுறாங்க. இதுக்கு அவங்கவுங்களுக்கும் ஒரு கார்டு வச்சுருப்பாங்க. இந்த கார்டில் யாருக்கு எவ்வளோ பணம் லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ட்ரி பண்ணிக்குவாங்க. அது குறிப்பிட்ட டைத்துக்குள்ளே என்ன செய்யணும், அந்த குழுக்குள்ளே அவங்க கட்டிடணும். புரியுது, 10ஆம் தேதிக்குள்ளே அவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்களோ அதுக்கான அமௌண்ட்டு, சரியா, இன்ட்ரெஸ்ட் அவங்க என்ன செய்யணும், அதை கட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு முறைகளில் தான் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது. இதில் வந்து இது மூலமாக இந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக இந்த ஏழை மக்களுக்கு என்ன செய்யுது, அவங்களோட கொஞ்சம் சுமை வேணது குறைய ஆரம்பிக்குது. கொஞ்சம் அவங்களோட ப்ராப்ளத்தை அவங்க சரி பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு முறையாக இருக்கிறதுனால தான் இந்த சுய உதவிக்குழு திட்டம் வந்து இன்னும் நல்லா செயல்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா,